கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் ஃபவுண்டர் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடியோவை நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்றேன் இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே மை மைடே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டுடே வி ஹேவ் தி சாலம்னிட்டி ஆஃப் த சேக்கர் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தூய்மை மிகு திரு இதயத்தின் பெருவிழாவை கொண்டாடி இப்பள்ளியிலே பங்கு பெற்றுக்கொண்டிருக்கும் நாம் அனைவரும் இன்று இப்பலியின் மூலமாக இறைவன் நமக்கு தருகின்ற அவருடைய போதனைகளை பற்றி சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் திரு இதய பக்தியானவது பழங்காலத்தொட்டு நடந்து வருகின்ற ஒரு பழமையான பக்தியாக இருக்கின்றது என்பது நமக்கு நன்றாக தெரியும் ஒரு சகோதரியிடம் கேட்டேன் திரு இதய பக்தியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று அவர் எனக்கு கூறிய அருமையான பதில் என்னவென்றால் அந்த இதயமானது இறை அன்பை மனித அன்பின் மூலமாக நமக்கு காட்டுகின்ற ஒரு அற்புதமான தெய்வீக இதயம் என்று விளக்கி கூறினார் நான் எதிர்பார்த்த அந்த பதில் எனக்கு கிடைத்ததை கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆம் இறையேசுவில் அன்புக்குரியவர்களே அவ பிலபட் செயின்ட் போப் பால் த செக்ஸ் ஒன் செட் வெனவர் வி செலிப்ரேட் த சேலம்னிட்டி ஆஃப் தேக் சேக்ரட் ஆஃப் ஜீசஸ் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் பேசிக் திங் அடிப்படையான ஒரு உண்மையை இந்த திருவிழாவின் மூலமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த விழாவானது இறைவனின் அன்பை பற்றி பேசுகின்ற விழா மட்டும் கிடையாது ஆனால் அந்த இறை அன்பானது மனித வாழ்க்கையிலே எவ்வாறு நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான வழியை காட்டுகின்ற ஒரு விழா என்பதை எடுத்துக்கூறிய அவர் நமக்கு எடுத்துக் கூறுகின்ற இன்னொரு கருத்து என்னவென்றால் இறை அன்பை மனித அன்பின் மூலமாக உணர்வதற்காகவே மீட்பராக உரு எடுத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இதயமானது மனிதனின் தசையையும் மனிதனின் இரத்தத்தையும் ஏற்றுக்கொண்ட ஒரு மனித இதயமாக இருந்து இறை அன்பை மாற்றி மனித அன்பை தருகின்ற இதயம் என்பதை கொண்டாடுகின்ற ஒரு பெரும் விழா என்று கூறினார் தன்னுடைய மறைவுரையில் இறையேசுவின் அன்புக்குரியவர்களே இத்தகைய உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் யார் கூறுவார் விசுவாசத்தின் ஆன்மா அன்பே ஆகும் அன்பே வாழ்வை தருகின்றது அன்பு இல்லையெனில் விசுவாசம் மறைந்து போகும் சேரிட்டி இஸ் த சோல் ஆஃப் இட் கிவ்ஸ் லைஃப் விதவுட் லைஃப் டைஸ் ஆமிரேசுவில் அன்புக்குரியவர்களே நமது விசுவாச வாழ்விற்கு மிக பெரும் பாலமாகவும் ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் நமக்கு அருளப்பட்டிருப்பது இயேசுவின் திரு இதய அன்பு அந்த இயேசுவின் திரு இதய அன்பு மனிதனின் இதயம் என்பதை நாம் இன்று உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனின் இதயம் கிடையாது மனிதனின் இதயம் எப்பொழுது அந்த மனித இதயத்தின் இயல்புகளை நாம் புரிந்து கொள்ளுகின்றோமோ அப்பொழுது கடவுளின் அன்பின் மகிமையையும் அவர் நமக்கு காட்டுகின்ற அன்பின் அளவையும் புரிந்து கொள்ள கூடிய ஒரு அருமையான நிலையில் இருக்கின்றோம் என்பதை இன்றைய திருவிழா எடுத்து காட்டுகின்றது எனவே கிறிஸ்துவின் இதயம் மனிதனின் இதயம் மனித தசையையும் இரத்தத்தையும் கொண்ட இதயமாக இருக்கின்றது அந்த மனித இதயத்தின் மூலமாகத்தான் இறை அன்பானது வெளிப்படுத்தப்படுகின்றது புனித புனிதகஸ்தினார் கூறுகின்றது போன்று இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கும் மூன்று கொடைகளில் ஒன்று அன்பு அந்த அன்பானது கிறிஸ்துவின் திரு இதயத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அன்பு கிறிஸ்துவின் மனித இதயத்தில் அத்தகைய கிறிஸ்துவின் இதயத்தில் வருகின்ற அன்பு எத்தகைய பரிமாணத்தை கொண்டிருக்கின்றது என்பதையும் நான் யோசிக்க வேண்டும் அத்தகைய கிறிஸ்துவின் இதயத்தில் விரிந்து வருகின்ற அந்த மனித அன்பு தியாகத்தின் அன்பாக இருக்கின்றது கடவுளின் அன்பு தியாகத்தை தருகின்ற அன்பு அந்த தியாகத்திற்கு எடுத்துக்காட்டாக அந்த உள்ளம் இருக்கின்றது அந்த இதயம் இருக்கின்றது அந்த தியாக அன்பு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு நமக்கு கொடுக்கப்படுகின்றது என்றால் மூன்று வகையில் காயங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற அன்பு த ஹார்ட் இஸ் எவர் ரெடி டு பி ஊண்ட் பிகாஸ் ஆஃப் லவ் நாட் த ஹார்ட் விஸ் அதர் பீப்புள் பட் த ஹார்ட் விச் இஸ் ரெடி டு பி ன்ட் பிகாஸ் ஆஃப் த ரிய 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 ரியல் லவ் இரண்டாவது அந்த அன்பானது எவர் லாஸ்டிங் எவர் ரிமைங் பர்பச்சுவல் லவ் மாறாத மறையாத அன்பு மூன்றாவதாக அந்த அன்பானது இஸ் எ பிளஸ்ஸிங் கிவிங் லவ் ஆசிரியை தருகின்ற அன்பாக இருக்கின்றது என்பதை இன்று நாம் உணர வேண்டும் உணர்ந்தால் மட்டும் போதாது உணர்ந்து அந்த அன்பில் நாம் ஒன்றாக இருக்கின்ற மக்களாகிய நாம் அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில் பிறருக்கு எடுத்து காட்டும் பொழுதுதான் திரு இதய பக்தியானது பொருள் உள்ளதாக இருக்கும் நமக்கு விசுவாச வாழ்க்கையில் நம்மையே நடத்தி சொல்லுகின்ற ஒரு விழாவாக அமையும் இறையேசு அன்புக்குரியவர்களே விஞ்ஞானத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது மருத்துவ படிப்புகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் இதயமும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் முறை துடித்து கொண்டிருக்கின்றது கணக்கு போட்டு பார்க்க முடியாது உட்காந்து என்னீங்கன்னா செத்து போயிடுவீங்க மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றார்கள் நம்முடைய உள்ளமானது ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே ஒன் லேக் டைம்ஸ் இட்ஸ் பீட்டிங் 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 யூ நீங்க இப்போ உணரலாம் அத்தகைய மனித இதயமே இத்தனை முறை துடிக்கின்றது என்றால் இறைவனின் அன்பு எத்தனை முறை எவ்வளவுக்கு அதிகமாக துடிக்கும் என்பதை இன்று நீங்கள் உணர வேண்டும் அதை உணர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனின் அன்பு காயங்களை ஏற்றுக்கொள்கின்ற உண்மையான அன்பாக இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் ஐந்து இறைவசனம் நெற்றிலே இவ்வாறு கூறுவார் நாம் பாவிகளாக இருந்த பொழுதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் என்பதிலிருந்து கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் இத்தகைய புனித உன்னதமான அன்பு கல்வாரியிலே சிலுவையிலே தன்னுடைய உயிரையே நமக்காக அர்ப்பணிக்கின்ற காயத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற அன்பாக மாறுகின்றது எனவேதான் விவிலிய பேராசிரியர்களும் எண்ணற்ற புனிதர்களும் கூறுவார்கள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்தை உணர என்றால் கல்வாரி மலையிலே சிலுவையில் அவர் உயிர் கொடுத்ததை பற்றி யோசித்து ஆராய்ந்தால் திரு இதயத்தின் மகிமை நமக்கு வெளிப்படும் என்று எனவே அத்தகைய காயங்களை தன்மீது ஏற்றுக்கொண்டு நம்மீது அன்பு செய்கின்ற ஒரு இதயமாக இருக்கின்றது இந்த புனிதமான தெய்வீக திரு இதய பக்தியிலே பங்கு பெற்று கொண்டிருக்கும் நாம் அத்தகைய அன்பை பிறரிடம் காத்து கொண்டிருக்கின்றோமா நம்முடைய அன்பு எத்தகைய அன்பு நம்முடைய குடும்பங்களை எடுத்துக்கொள்வோம் நாம் அன்பின் காரணமாக காயங்களையும் அவமானங்களையும் இயல்புகளையும் மரியாதையற்ற நிலையையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களையும் அன்பு செய்கின்றோமா ஆர் வி ரெடி டு லவ் அவர் ஓன் பீப்புள் அக்செப்டிங் த வே தே ட்ரீட் யூ ஹியூமிலியேட்டிங் யூ அபியூசிங் வேர்ட்ஸ் இந்த வே மேக் யூ டு ஃபீல் தட் யூ ஆர் நத்திங் பட் இன்ஸ்பைட் ஆஃப் தேட் ஆர் யூ ரெடி டு அக்செப்ட் இட் இந்த நேம் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹோஷோன் இஸ் லவ் பை ரிசீவிங் த வூன்ஸ் பட் நாட் கிரியேட்டிங் டு அதர் பீப்புள் தி இரண்டாவது கருத்து மாறாத மறையாத அன்பு அந்த திரு இதயத்தில் இருப்பதை ஆமிர இயேசுவில் அன்புக்குரியவர்களே நிலைத்த நீடித்த அன்பு மனித வாழ்க்கையில் அத்தகைய அன்பை பார்ப்பது மிகவும் கடினம் இதை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்துருக்கோம் காலத்திற்கு ஏற்ப நேரத்திற்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப இடத்திற்கு ஏற்ப நம்முடைய அன்பு ஃப்ளக்சுவேட் ஆகுது அம்மா உயிர் என்று சொன்ன சின்ன புள்ள வளர்ந்து திருமணான பிறகு அம்மாவே வீட்டுக்கு வேணான்னு சொல்கிற நிலமை பெற்றோர்களே எங்களுடைய வாழ்க்கையின் கண்கூடா காணாத தெய்வம் என்று கூறுகின்ற பிள்ளைகள் இறுதி நாட்களிலே அவர்களை தனியாக விற்று அவர்கள் யாருக்கும் உதவி பெறாமல் இருக்கின்ற ஒரு நிலைமை இத்தகைய அன்பு அல்ல நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்தில் வருகின்ற அன்பு இந்த அன்பை தான் இந்த புக் ஆஃப் எக்ஸோடஸ் வி ரீட் சாப்டர் த்ரீ வேர்ஸ்ரீ த பியூட்டிஃபுல் திங் புஷ் துஷ் வாட் டஸ் இட் மீன் நம் ஆண்டவராகியின் திரு இதயத்தில் எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த தீப்பிழம்பானது எரிந்து கொண்டேதான் இருக்கும் அன்பின் காரணமாக என்றுமே அழியாத அன்பு அத்தகைய அன்புதான் இறை இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகின்ற அன்பு அத்தகைய அன்பு நமக்கு வரமாக கொடுக்கப்படுகின்றது அந்த வரத்தை பெற்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்பை எவ்வாறு பிறருக்கு காட்டுகின்றோம் புகழுக்காக பதவிக்காக பணத்திற்காக ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய அன்பானது நேரத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டிருக்கின்றது லமோரிதி இத்தாலியன் மொழியிலே சொல்லுவார்கள் இட்ஸ் சீஸ்னல் லவ் நத்திங் இஸ் பெர்மனன்ட் த ஹியூமன் லவ் இட் சேஞ்சஸ் எவ்ரி டைம் அஸ் இட் டிபென்ட்ஸ் அப்பான் த நீட் அண்ட் த நெசிட்டி அந்த லவ் டேக்ஸ் இட்ஸ் ஓன் வேர் எஸ் காட்ஸ் லவ் இஸ் நாட் தேட் அன்புக்குரியவர்களே இந்த மறைவு கேற்றுக்கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் யோசித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தவறை இன்றும் செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் பயன்படுத்துகின்ற பாசமுகு டியர் எல்லாமே மீனிங்லெஸ் எல்லாம் மீனிங்லெஸ் தான் ஆனால் இறைவனின் அன்பு மாறாத மறையாத அன்பு என்பதை உணர்ந்து இந்த திரு இதய தெய்வீக பக்தி முயற்சியில் திருப்பலியில் பங்கு பெறும் நாம் அனைவரும் சிறிதளவாவது நம்முடைய அன்பு மாறாத மறையாத அன்பாக மாற அந்த இறைவனின் அருளை நாட வேண்டும் மூன்றாவதாக இட்ஸ் லவ் தட் கிவ்ஸ் த பிளஸ்ஸிங் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் இயேசுவின் திரு இதயத்தில் இருந்து இரண்டு ஒளிர்கதிர்கள் வீசுவதை நாம் பார்க்கின்றோம் ஒன்று வெள்ளை நிறமும் இன்னொன்று சிகப்பு நிறமும் இந்த ஒளிர்கதிர்கள் உணர்த்துவது என்ன யோவா நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம் அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தை முப்பத்தி நான்கு படைவீரர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் கொத்தும் பொழுது உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன இயேசுவின் திரு இதயத்தில் இருந்து வடிந்த தண்ணீர் நமது திருமுழுக்கையும் ரத்தமானது நற்கருணையும் குறிக்கின்றது என்பதை நாம் மறைக்கழுவியில் படைத்திருக்கின்றோம் அதோடு முடிச்சிடுவோம் ஆனால் புனித குசினார் இன்னும் ஆழமாக செல்லுவார் இந்த இரண்டு அருட்சாதனங்கள் மட்டும் கிடையாது இந்த இரண்டு அருட்சாதனங்களிலே உள்ளடங்கிய அனைத்து அருட்சாதனங்களில் வெளிப்பாடுகள்தான் இந்த உம் தண்ணீரும் எனவே இயேசுவின் திரு இதயமானது அன்பின் ஊற்றாக மாறி அருளையும் ஆசீர்ையும் தருகின்ற இதயமாக இருக்கின்றது it is a source of our blessing not only these two sacraments ஆஃப் baptism and eucharist but all the sacraments sacramentals they have the origin and fulfillment and the source in the heart of the jesus christ. நாம் அருள் வாங்கும் ஊற்றாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். 예수வின் அன்புக் ஆதாமின் விலாவிலிருந்து ஏவால் உருவாக்கப்பட்டது போல 예수வின் விலாவிலிருந்து ஊற்றுடுக்கும் இந்த முக்கியமான இந்த இரு வழியாகத்தான் திருச்சபை பிறக்கின்றது இதையும் புனித ரகசியார் தான் சொல்வார் எவ்வாறு ஆதாமின் விழாவில் இருந்து வாழ் வருகிறார் கிறிஸ்துவின் உடலிலிருந்து வருகின்ற இரத்தம் நீரின் மூலமாக அருட்சாதனங்களும் அதன் வழியாக திருச்சபையும் உருவாகின்றன சின்ஸ் த சிம்பிள் ஆப் பேப்டிசம் அண்ட் flowed from from his his side. side It was from his side that Christ fashioned the church as he சர்ச்ஷன் இம் தைட் ஆஃப் எனவே இன்று திருச்சபைதான் அருளின் ஊற்றாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இதயத்தில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இருளின் இருந்து நம்மை அகற்றி இறை அருளின் அடையாளமாகவும் இந்த உலகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது திருச்சபை த சர்ச் for the ஹோல் வேர்ல்ட் புட்டிங் அசைட் த டார்க்னஸ் ஆஃப் த செஞ்சுரி இதற்கு காரணம் என்று நாம் உண்மையான அன்பில் நிரம்பியவர்களாக இருக்கின்றோமோ திருச்சபையின் அங்கத்தினர்கள் என்ற முறையிலே நாமும் அந்த அருளை பிறருக்கு தர அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த ஓல்ட் testament தொடக்க நூலிலே படிக்கின்றோம் அதிகாரம் பனிரெண்டு இறைவசனம் இரண்டு அபிரகாமுக்கை பார்த்து இறைவன் கூறுகின்றார் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புரை செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் எனவே கிறிஸ்துவிடமிருந்து பெறுகின்ற அந்த தியாகமுள்ள அன்பு நம்முடைய வாழ்க்கையிலும் பிறருக்கு ஆசிராக நம்முடைய வாழ்க்கையில் தியாக அன்பாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இன்று அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இறையேசுவில் அன்புக்குரியவர்களே திரு இதய பக்தியானது கடவுளையும் இறைமகனையும் போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் வணங்குவதற்கும் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில் அந்த திரு இதயம் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி நாம் பெற்ற அந்த காயங்களால் நிரப்பப்பட்ட அன்பையும் என்றுமே மாறாத மறையாத அன்பையும் ஆசிராக தரப்படுகின்ற அன்பையும் நம்முடைய வாழ்க்கையில் பிறருக்கு கொடுக்கும் பொழுதுதான் இன்றைய திருவிழா பொருள் உள்ளதாக இருக்கும் ஆசிராக இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் நம்ம ஆசிராக இருக்கின்றோமா எத்தனை சாபங்கள் எத்தனை திட்டுக்கள் இத்தனை தேவையற்ற பேச்சுக்கள் உண்மையாக தியாகமுள்ள கிறிஸ்துவின் திரு இதயத்தில் இருந்து பெற்ற அன்பின் மக்களாக இருந்தால் நாமும் ஆசிராக மாற வேண்டும் எனவே இன்று திருப்பலியிலே இந்த மூன்று கருத்துக்களுக்காக ஜெபிப்போம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் இறைவனின் அன்பு கிறிஸ்துவின் மனித உடலான திரு இதயத்தில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியாக அன்பு அந்த தியாக அன்பு மூலமாக நாமும் பிறருக்காக எப்பொழுதுமே காயங்களை ஏற்றுக்கொள்வோம் மாறாத மறையாத அன்பாக முடிந்த அளவு பிறருக்கு ஆசிராக இருக்க முயற்சி செய்வோம் அருமையான ஒரு ஜெபம் இந்த ஜபமானது பேரறியாத ஒருவரால் எழுதப்பட்டது அந்த ஜெபம் இவ்வாறு செல்லுகின்றது அந்த ஜெபமே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு உதவியை இன்று தர இறைவன் கொடுத்த ஒரு கொடையாக எண்ணி அந்த ஜெபத்தை சொல்ல முயற்சிப்போம் ஆங்கிலத்திலே சொல்லும் பொழுது என்லைட்டன் ஓ சீக்ரெட் ஹர்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வாட் இஸ் டார்க் இன் மீ திரு ஆண்டவரே இருளிலிருந்து என்னை உண்மையான ஒளிக்கு வழிநடத்தட்டும் ஸ்ட்ரெங்க் வாட் இஸ் வீக் இன் மீ பலவீனத்திலிருந்து பலம் பெறுகின்ற அன்பாக மாற மேண்ட் வாட் இஸ் புரோக்கன் இன் மீ உடைந்ததை சரிசெய்து எல்லோருக்கும் ஏற்ற ஒரு வாழ்வை தர ஹீல் வாட் இஸ் சிக் இன் மீ நோயிலிருந்து குடம்பெற்று நிறைவான தியாக அன்பை பிறருக்கு தர ரிவைவ் வாட் இஸ் லேக்கிங் இன் மீ குறைபட்டதை புதுப்பித்து தியாகத்தின் சின்னமாக மாற இந்த ஜபமானது பொருளுள்ள ஜபம் இந்த ஜபத்தின் மூலமாக நாமும் திரு இதய பக்தி முயற்சியில் பங்கு பெற்று பயனடைந்து கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாக தியாக அன்பின் மக்களாக மாற அன்புடன் அழைக்கின்றோம் அமன் உங்கள் சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் ஃபவுண்டர் இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் உங்களை பண்றேன்